சிவா திருச்சிற்றம்பலம் நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காரைக்கால் அம்மையார் விஜயலட்சுமி அம்மையை வருக வருக என்று வரவேற்கிறது. மேடம், ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கம்மா. சரி. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்றும் வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவிழிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, பொங்கல் சிறப்புரையாக சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தருகின்ற பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் சிவசிவ அன்பே சிவம் டெலி சேனல் பயணம் செய்யும் அத்துணை அன்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம், இப்ப நம்ம வந்து பொங்கலை பத்தி, அது பொங்கல்னா என்ன சிறப்பு அப்படின்னு ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சில செய்திகள் வந்து பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கு அது ஒரு இனிமையை தரும். அதாவது பொங்கல் அப்படின்னு சொன்னாலே இனிப்பானது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா எந்த ஒரு செயலும் செய்யும் போது பாத்தீங்கன்னாக்கா இனிப்பா தொடங்கிறது அப்படிங்கிறது ஒரு 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 சம்பிரதாயமா நம்ம வச்சிருக்கோம். அதனாலதான் என்ன செய்யறோம், இந்த தை பொங்கலை பொங்கல் பொங்கி கொண்டாடுறது அப்படின்னு. இப்ப நம்ம தீபாவளி கொண்டாடும் போது அது மாதிரி பொங்கல் எல்லாம் பண்றது இல்ல, நம்ம சிறப்பா அது இனிப்பு தான் கொண்டாடுறோம். இருந்தாலும் அங்க நம்ம பொங்கலை வைக்கிறது கிடையாது. இந்த இனிப்பானது, அதாவது வாழ்க்கை வந்து இனிமே இனிப்பா நமக்கு வரப்போகுது அப்படிங்கறத ஆரம்பிக்கிறதுக்காக தான் இத வந்து நம்ம பொங்கலோட ஆரம்பிக்கிறோம். அதாவது புது நெல், அதாவது இதுவரைக்கும் நம்ம சமைச்ச நெல் இல்லாம புது நெல்லை எடுத்து அதுல இருந்து பொங்கல் பொங்கி சமைக்கிறது, அதாவது புது வாழ்வு இப்பதான் தொடங்குது அப்படிங்கறதுக்கா எடுத்துக்காட்டுறதுக்காக தான் இந்த பொங்கலை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அறுவடை வந்து நல்லா நமக்கு இருக்கணும். அதாவது வரப்புயர, அந்த காலத்துல வரப்பு வந்து உயரமா போட்டிருந்தாங்க, இப்ப அப்படியெல்லாம் இல்ல, நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும். அப்ப நீர் உயரும், அப்ப நீர் உயர நெல் உயரும், அப்ப நெல் உயர்ந்தா குடி உயரும், அதாவது மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க, குடி உயர்ந்தா கோன் உயர்வான், அதாவது அரசன் நல்லா இருப்பான். அப்ப அரசன் ஒரு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரசனும் நல்லா இருக்கான் அப்படின்னா அந்த நாடே செழிப்பா இருக்கு அப்படின்னு. அப்ப செழிப்பை காட்டுறதுக்கு தான் என்ன பண்றாங்க, இந்த இந்த பாடலை நமக்கு காட்டுறாங்க. இப்ப பொங்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொங்கல்ங்கிறது பொங்கல் நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறது இல்லை. இந்த பொங்கல்ங்கிற சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல இருந்தே ஆரம்பிச்சு. அதாவது என்னன்னா, பொங்கலுக்கு முந்தியது வந்து இந்த மார்கழி. இந்த மார்கழியில சிறப்பு என்னன்னா தை நீராடல் அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா 4-6 இதுல நம்ம குளிச்சோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப குளிரும் அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. அந்த அந்த மார்கழி மாதத்துல 4-6, ஏன்னா அது தேவர்களுக்கு உரிய நாள், அந்த நேரத்துல நம்ம குளிக்கும் போது கண்டிப்பா நமக்கு வெதுவெதுன்னு தான் தண்ணி இருக்கும். நீங்க எங்க போய் குளிச்சாலும், நீங்க ஆத்து நீர்லயோ குளத்து நீர்லயோ எங்க போய் நீங்க குளிச்சாலும், உதாரணமா குளிக்கிறதுக்கான முறை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப விஞ்ஞானத்துல கூட அப்படிதான் சொல்றாங்க, எப்படி குளிக்கணும் அப்படின்னா காலில இருந்து தண்ணி ஊத்திட்டு வரணும், உடம்பு முழுவதும் சூடான பிறகு தலையில ஊத்தணும், அப்ப வந்து நம்ம உடம்பு குளிர்ந்து போயிடும். குளிக்கிறதுங்கிறது அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம குளிர நம்ம உடம்பு குளிர்றதுக்காக தான் அதை குளிக்கிறோம். அப்ப அது போல குளிக்கணும் அப்படின்னா, அதனாலதான் இந்த மார்கழியில என்ன செய்யறாங்கன்னா ஆத்துலயோ குளத்துலயோ போய் நம்ம வந்து நம்ம உடம்பு குளிர குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா கிபி 8-ஆம் நூற்றாண்டுல மாணிக்க வாசகர், ஆண்டாள் இவங்க எல்லாம் வந்து இந்த மார்கழி நீராடலை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆண்டாள் சொல்றாங்க, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பாக்கடலில் பையத்து என்ற பரமண்ணடி பாடி நெய்யுண்ணோ பாலுண்ணோம் நாட்களே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயம்
செய்யும் ஆந்தனையும் கை காட்டி பொய்யுமாறெண்ணி புகந்தேலோர்யம் பாவாய் பொய்யுமாறெண்ணி புகந்தேலோர்யம் பாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மார்கழியில விரதம் இருக்கிறது, விரதம் இருந்து அதை பொங்கல் அன்னைக்கு முடிக்கிறது, அதுதான் வந்து சம்பிரதாயம். இவங்க எப்படி விரதம் இருக்காங்க பாருங்க, நெய்யுண்ணோம், அதாவது பால் பொருள்கள் எதையும் நாங்க சாப்பிட மாட்டோம், பால் உண்ணோம், பால் எல்லாம் குடிக்க மாட்டோம், நாற்காலே நீராடி, விடிய காலையிலே நாங்க வந்து நீராடி மலரிட்டு நாம் முடியும். என்ன கன்னி பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மை போட்டுப்பாங்க, மலர் வச்சுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் நாங்க செய்யாம என்ன செய்யறோம், விரதம் இருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் தீக்குறளை சென்றோதும் அப்படின்னா கோழி சொல்றதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவங்க சொல்றது அவங்கள்ட்ட சொல்றது, அவங்க சொல்றது இவங்கள்ட்ட சொல்றது, சண்டை மூட்டி விடுறது, அந்த மாதிரி செயல்கள்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம், இப்ப செய்ய மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படிங்கிறாங்க. ஐயமும் பிச்சம், ஐயம்னாலும் பிச்சைனாலும் ரெண்டு ஒண்ணுதான், இத ரெண்டையும் நாங்க செய்வோம் அப்படிங்கிறாங்க. இப்ப அவையார் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா ஐயமிட்டு உண் அப்படிம்பாங்க, அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு, அடுத்தது ஏற்பது இகழ்ச்சி. அவையாரே பாத்தீங்கன்னா ரெண்டு சொல்லுவாங்க, அதாவது பிச்சை எடுக்கிறது ரொம்ப வந்து தவறு அப்படின்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்க, அப்ப அங்க ஐயமிட்டு உண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்தது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படின்னு, அப்ப பிச்சை எடுக்கணுங்கிறாங்க. அப்ப ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லிட்டு அவங்களே பிச்சை எடுத்து படிங்க அப்படிங்கிறாங்க, இல்ல ஐயமுத்து உன் பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னாக்கா ஐயமும் பிச்சையும் யாருக்கு என்ன செய்யணுமா, அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயமிட்டு உண் அப்படின்னாக்கா சான்றோர்களுக்கு, அதாவது இப்ப நம்ம சாமியாரெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சாமியார்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா உணவிடணும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சாமியார்கள்லாம் வந்து எப்போதும் வந்து சாப்பாடு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எப்பயாவது சாப்பாடு தேவைப்படும் போது நம்ம கொடுக்கணும், அதனாலதான் அப்படி சொல்றோம். அப்ப அந்த மாதிரி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி நாங்க இப்படி எல்லாம் இருப்போம், அதனால நீ என்ன செய்ய எங்களை உயுமாறு நீ வந்து காப்பாற்று, நாங்க கேட்கிற வரங்களை எனக்கு எங்களுக்கு தா அப்படின்னு வந்து அந்த விரதம் இருக்கிறாங்க. இதே பாத்தீங்கன்னா திருவம்பாவையில ஒரு பாடல் அவர் சொல்றாரு, அதாவது எப்படி தை நீராடல், அதாவது எப்படி குளிக்கிறாங்க அப்படிங்கிறது. திருச்சிற்றம்பலம் மொய்யார் தடம் பொய்கை பொக்கு முகேரன்ன கையால் குடைந்து குடைந்துன் கழல் பாடி ஐயா வழியடியோ வாழ்த்தோம் காணாரழல் போல் செய்யாவென் நீராடி செல்வா சிறு மறும்புள் மையா தடங்கண் மடந்தை மணவான ஐயா நீயாட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாயமையலோ எம் பாவாய் எய்யாமல் காப்பாய் எமையலோ எம் பாவாய். அதாவது பொய்யா தடம் பொய்கை, அதாவது வண்டுகள் மொய்க்கின்ற அந்த தடத்துல என்ன செய்வாங்களாம், புக்கு முகேர் என்று அப்படின்னா, அதாவது குளிக்க போகும்போது பாத்தீங்கன்னாக்கா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் மெதுமா கால் நனையணும், அப்புறம் உடம்பு நனையணும், அப்புறம் தலை நனையணும். இப்ப நீங்க ஆத்துல குளிக்க போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம காலை வைப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அப்புறம் தலை முழுகி குளிப்போம். ஆனா சில பேருக்கு என்ன செய்யுமோ குளிரும் பாத்தீங்களா, அப்ப என்ன செய்வாங்களா தொப்படின்னு தண்ணியில போய் ஊத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு குளிர் தெரியாது பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இவங்க எல்லாம் செய்யறாங்களா. புக்கு முகேர் என்ன, முகேர் என்ன தொப்படின்னு தண்ணிக்குள்ள உள்ளறது. அப்ப அந்த மாதிரி உழுந்து என்ன செய்யலாம், கையால் குடைந்து குடைந்து, அதாவது நீச்சல் ஆடி, இப்ப நம்ம ஆத்துலயோ குளத்திலயோ குளிக்கும் போது நீச்சல் அடிச்சு குளிப்போம், அந்த மாதிரி குளிக்கும் போது என்ன ஆகாது, நமக்கு வந்து குளிர் தெரியாதுன்னு. அப்ப உன் கழல் பாடி, அதாவது இறைவனோட புகழை பாடி பாடி நாங்க என்ன செய்யறோம் இந்த இடத்துல, எப்படி இருக்காரு எப்படிப்பட்ட கழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநீர் அணிந்த சிவபெருமான், அவனை நினைத்து நாங்க என்ன செய்யறோம் அந்த இதுல வந்து குளிக்கிறோம், அந்த அந்த மடுவுல போய் குளிக்கிறோம், இல்ல ஆத்துல போய் குளிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ என்ன செய்யணும், ஐயா நீ ஆட்கொண்டு நீ இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் செஞ்சிட்டு இருக்கியே எங்களையும் என்ன செய்யணும் காப்பாற்றுவாய் அப்படின்னு சொல்லி இந்த தை நீராடல் பாடல்ல ஒரு பாடல் வந்து இந்த மாதிரி குளிக்கிறத பத்தியே வந்து மணிவாசக பெருமான் வந்து நமக்கு சொல்றாரு. சரி, இந்த மாதிரி தை நீராடல்ங்கிறது வந்து மார்கழி மாதத்துல இருந்து ஆரம்பிக்கும், மார்கழி மாதம் 1ஆம் தேதி மார்கழி 1ல இருந்து
29ஆம் தேதி பொங்கல் வரும்போது அந்த நோம்பை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா பாவை நோம்பு அப்படிங்கிறாங்க. அதாவது சங்க காலத்துல வந்து அந்த சங்க காலத்துல வந்து தை நீராடல்னு கொண்டாடினதுதான், இப்ப வந்து என்ன கொண்டாடுறாங்க பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆதி காலத்துல பெண்கள் வந்து தை நீராடலும் போது இந்த பாவை நோம்பு விரதத்தையே கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றோம். சங்க காலத்துல கிமு 200ல இருந்து 300ல வந்து பொங்கல் அப்படிங்கிற சமஸ்கிருத புராணம் அறுவடை பண்டிகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து அறுவடை பண்டிகை அப்படின்னு தான் சொல்லி குறிப்பிட்டாங்க. அப்படின்னு இது பொங்கல்ங்கிறது எல்லாருக்கும் முக்கியமான பண்டிகை தான், இருந்தாலும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பானை வைக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அதாவது மஞ்சள் இஞ்சி எல்லாம் வந்து அந்த பானையில கட்டி குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுதான் வந்து அந்த பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க. அப்படி இதையே அப்படியே கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உழைக்கிற மக்கள், இப்ப வந்து இந்த அரிசி இந்த பொங்கல் இதெல்லாம் யாரால வருது அப்படின்னா உழைக்கும் மக்களுக்காக தான் வருது. அப்ப உழைக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த அரிசி எப்படி வந்தது அப்படின்னு காரணமான அதாவது சூரியன் உழவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாதான் என்ன செய்யறாங்க, அப்ப ஒரு இயற்கை செழிப்பா இருக்கணும், இயற்கை செழிப்பா இருந்தாதான் நாடு செழிப்பா இருக்கும். அப்ப இயற்கை செழிப்பா இருக்கிறதுக்கு யாரு காரணம், சூரியன் தான். அதனால முதல்ல சூரியனை வணங்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, முத நாள் வந்து சூரியனுக்காக அந்த பொங்கல் பண்றாங்க. சூரியனுக்கு பாத்தீங்கன்னாக்கா 12 பேர், என்னென்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்ரா, ரவி, சூர்யா, பானு, காகா, பூஷன், ஹிரண்ய கர்ப்பா, மரிச்சா, ஆதித்யா, சவித்ரா, பாஷ்கர் அப்படின்னு 12 பேர். இது இல்லாம தமிழ்லயே நிறைய பேர் சொல்றாங்க. மித்ரா அப்படின்னாக்கா அனைவரின் நண்பன், ஏன்னா சூரியன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதனால அவன் எப்படி இருக்கானா அனைவரின் நண்பனாக இருக்கிறான் அப்படின்னு. ரவி அப்படின்னா கர்ஜனை செய்பவன் அப்படின்னு அர்த்தம். சூர்யா அப்படின்னா புத்திசாலித்தனமானவன் அப்படின்னு அர்த்தம். பானுன்னா பிரகாசமானவன் அப்படின்னு சொல்றாங்க. காகா அப்படின்னா ஆகாயத்தில் நடமாடுபவன், அதாவது ஆகாயத்துல இருப்பவன் அப்படின்னு. பூஷன்னா அனைத்தையும் போஷிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஹிரண்யகர்ப்பான்னா பிரபஞ்சத்தில் தங்குவதற்கு ஆதாரமாக உள்ளவன், அதாவது இந்த பிரபஞ்சத்துல நம்ம இருக்கிறதுக்கு ஆதாரம் யாருன்னா சூரியன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆதித்யா அப்படின்னா அதிதியின் மகன். மரிச்சா அப்படின்னா விடியலின் அதிபதி. சவித்ரா அப்படின்னா எழுப்புபவன். அர்கா அப்படின்னா போற்ற தகுந்தவன். பாஸ்கரா அப்படின்னா ஞானம் தருபவன், அப்ப ஞானம் தருபவர். அப்ப இந்த சூரியன் வந்து இத்தனை செயல்களையும் செய்யறதுனால அப்ப முதல்ல யாருக்கு நம்ம பொங்கல் வைக்கிறோம், சூரியனுக்கு தான் பொங்கல் வைக்கிறோம். இது இல்லாம தமிழ்ல பாருங்க, பருதி, பாஸ்கரன், ஞாயிறு, வெய்யோன், ஆதித்தன், ஆதவன், ஆயிரம் கதிரோன், ஆயிரம் ஜோதி, ரவி, இருள்வழி, உதயன், கதிரவன், சுடரோன், செங்கதிரோன், ஜோதி, தினகரன், பகலோன், பங்கையன், பருதி, விண்மணி, வெய்யோன், மித்ரன், பானு, அனலி அப்படின்னு இன்னும் நிறைய தமிழ் பெயர்கள் வந்து சூரியனுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பள்ளி எழுச்சியில ஒரு பாட்டு இருக்கும், அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அப்படின்னு சொல்லுவாங்க. அருணன் இந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அருணன் அப்படின்னா யாருன்னா சூரியனுக்கு முன்னாடி வருகின்ற அந்த சிகப்பு கலர்ல இந்த செம்மை ஒளி வீசுகின்ற ஒரு ஒளி இருக்குல்ல, அதுதான் அருணன் சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சூரியன் வர்றதுக்கு முன்னாடி இந்த அருணன் தான் வருவாங்க. அருணன் வர்றதுக்கு முன்னாடி சூரியனோட அம்மா வருவாங்களாம், வந்து எந்தெந்த வீட்டுல எல்லாம் வந்து அந்த நேரத்துல குளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியன்கிட்ட போய் சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் வந்து விழிச்சு உன்னை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க கோலம் போட்டு, அதனால நீ என்ன செய்யணும் அவங்களுக்கு எல்லாம் போய் ஆசி வழங்கணும், ஏன்னா சூரியன் இருந்தாதான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கும், அதனால நீ போய் ஆசி வழங்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்ப அந்த செம்மையாக வருகின்ற அந்த கதிர்களை வந்து என்ன சொல்றோம், அருணன் சொல்றோம். அப்ப அருணன் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. அப்ப அந்த மாதிரி சூரியனுக்கு என்ன பண்றாங்க, முக்கியத்துவம் கொடுத்து இந்த பொங்கல் திருவிழாவை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா எதை செஞ்சாலும் ஒரு நல்ல செயல் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அதை தை மாசத்துல தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தை மாதத்துல ஆரம்பிக்கிறதுங்கிறது நம்மளோட ஒரு ஐதீகமா ஒரு பரம்பரை இதா வந்து நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப அதாவது இந்த மாதத்துலதான் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து தன்னோட அரைக்கோள பகுதியான இந்த உத்தராயண காலம் வந்து ஆரம்பிக்கும். அதாவது ஆடி மாதத்துல விதைப்பாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆடி மாதத்துல விதைத்த நெல்லை வந்து எப்ப வீட்டுக்கு வரும் அப்படின்னா தை மாதத்துலதான் வரும். அப்ப தை மாதத்துலதான் அதை வந்து அறுவடை செய்யறாங்க. அதனால
அந்த தை மாதத்துக்கு வந்து அவ்வளவு சிறப்பு சொல்றாங்க. இப்ப ஒரு பாடல் கூட சினிமா பாடல் ஒண்ணு இருக்கும், மணப்பார மாடு கட்டி மாய வரும் ஏறு கூட்டி வய காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு அப்படின்னு. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி விவசாயம் செய்யறாங்க அப்படிங்கறத நமக்கு ஒரு அழகா எடுத்து காட்டிட்டே இருக்கும். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா மணப்பார மாடு கட்டி, ஏன்னா மாடுகள் வந்து மணப்பாறையில ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி மாயவரம் ஏறு கூட்டி, இந்த மாயவரம் அப்படிங்கிறது இப்ப நம்ம மயிலாடுதுறைன்னு சொல்ற மாதிரி நான் இருக்கிற பகுதி தான் அந்த மாயவரம். அப்ப அந்த மாயவரம் ஏறு கூட்டி, அப்ப மாயவரம் ஏறுங்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ஒரு சிறப்பான இதா வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு வராங்க. பொங்கல் பொதுவா பாத்தீங்கன்னா 4 நாள் நடக்கிறது தான் பொங்கல் அப்படின்னு சொல்றோம். போகி, பொங்கல் பண்டிகை, மாட்டுப்பொங்கல், கன்னி பொங்கல் அல்லது காணும் பொங்கல், இதைதான் வந்து நம்ம சிறப்பா சொல்றோம். இப்ப இது மட்டும் இல்லாம இந்த தை மாதத்துல பாத்தீங்கன்னாக்கா திருவள்ளுவர் தினம், தைப்பூசம், தை அமாவாசை, ரதசப்தமி இந்த மாதிரி விழாக்களும் நம்ம கொண்டாடுறோம். இது மட்டும் இல்லாம சபலா ஏகாதேசி, புத்திரதா ஏகாதேசி, பைரவ வழிபாடு, வீரபத்திரர் வழிபாடு, சாவித்திரி விரதம், கௌரி விரதம், இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளையும் நம்ம என்ன செய்யறோம் இந்த தை மாதத்துல வந்து ரொம்ப சிறப்பா நம்ம வந்து கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து இந்த மாதிரி விரதங்கள், விழாக்கள் இதெல்லாம் வந்து தை மாதத்துல ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து போகி, போகி பண்டிகை, அது வந்து ரொம்ப சிறப்பானது. இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழசெல்லாம் கழிச்சிடணும், புதுசா எல்லாமே கொண்டு வரணும் அது. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா அதை ஃபாலோ பண்ணாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பழையன கழிதலும் அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா பழைய பாத்திரங்கள், அந்த காலத்துல வந்து எல்லாமே வந்து ஆரோக்கியமா மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணாங்க. இப்பதான் நம்ம அது மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது இல்லை. இந்த மண் பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளையும் ரொம்ப சீக்கிரம் வீணாக்காது. இப்ப நம்ம சமைக்கிற பாத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா காலையில சமைச்சோம்னா சாயந்தரமே அது என்ன பண்ணிடுது, வீணாயிருது. இப்ப நம்ம மண் பாத்திரத்துல ஒரு சாதம் பண்ணி சாப்பிட்டோம்னா அது மறுநாள் காலையில வரைக்கும் வீணா போகாம இருக்கும். ஏன்னா அந்த பாத்திரங்கள் வந்து காத்தோட்டமானது தானே, இயற்கை காத்து வந்து அந்த மண் பானைக்குள்ள வர்றதுனால அந்த உணவு வந்து எவ்வளவு எவ்வளவு நேரம் வீணாகாம இருக்குமோ அவ்வளவு நேரம் வீணாகாம இருக்கும். அப்ப என்ன செய்யறாங்க அவங்க அந்த காலத்துல என்ன செய்யறாங்கன்னா எப்போதும் வந்து இப்ப தைப்பொங்கல் வருது அப்படின்னா முதல் நாளே என்ன பண்றாங்க இந்த பழைய பானையெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு அப்ப வந்து தண்ணி குடிக்க முத கொண்டு, இப்ப நம்ம பாத்தீங்கன்னாக்கா அக்குவா வாட்டரு, அந்த வாட்டரு, இந்த வாட்டரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு பானையில தண்ணி கொண்டாந்து வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் காவிரி ஆத்து பக்கத்துலதான் வளர்ந்தவ, அப்ப அங்க என்ன செய்வாங்கன்னா எங்க அத்தை எல்லாரும் நாங்க எல்லாம் போயிட்டு அந்த ஆத்தோரத்துல இருக்கிற மணலை வந்து நோண்டுவோம். நோண்டி அந்த மணலை வந்து எடுத்து எடுத்து வெளியில போட்டுட்டா சுத்தமான தண்ணி அதுல சுரந்து வரும் பார்த்துக்கோங்க. மேல லேசா கொஞ்சம் அழுக்கான தண்ணி வரும், அதெல்லாம் மொண்டு ஊத்திட்டோம்னா அடியில அப்படியே வலிங்கு மாதிரி தண்ணி இருக்கும். அப்ப அந்த தண்ணியை எடுத்துட்டு தான் வருவோம். ஆனா நாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வர்றது பாத்தீங்கன்னா அந்த பித்தளை குடத்துல எடுத்துட்டு வருவோம். ஆனா அதை கொண்டு வந்து ஊத்தி எதுல வைப்போம் அப்படின்னா மண்பானையிலதான் ஊத்தி வைப்போம். அப்ப மண்பானையில ஊத்திட்டோம்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த அதாவது ஆத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு வர்ற தண்ணி சுத்தமான தண்ணியாதான் இருக்கும். அப்படியும் அதுல ஏதாவது சில கிருமிகள் இருக்குதுன்னா அந்த மண்பானை என்ன செய்யுமோ அந்த கிருமிகள் எல்லாம் இழுத்துக்கும். அப்ப வந்து நமக்கு சுத்தமான தண்ணி கிடைக்குது. அப்ப அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க தண்ணி குடிச்சாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல இந்த மண்பானை முத கொண்டு, ஏன்னா ஒரு ஒரு வருஷம் அந்த மண்பானையை யூஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதனால அதுக்கு அடுத்தது புதுப்பானை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு சமைக்கிற அத்தனை பாத்திரங்களையும் என்ன செய்வாங்க அதெல்லாம் வந்து தூர போட்டு இல்ல உடச்சி போட்டு அடுத்தது என்ன செய்வாங்க பொங்கலுக்கு எல்லாம் புதுப்பானை அதாவது வேளார் அப்படின்னு சொல்லுவாங்க, வேளார் அந்த வீட்டுல போயிட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க பொங்கலுக்கு தேவையான பானையில இருந்து குழம்பு குடிக்கிறதுக்கு சட்டில இருந்து மடத்துல இருந்து குடிக்கிறதுக்கு பானையில இருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு ரெண்டு நன்மை நமக்கு இருக்கு. ஒண்ணு இந்த பாத்திரங்கள்ல வந்து சமைக்கும் போது நமக்கு ஆரோக்கியமா இருக்கு, ஒண்ணு இது ஒண்ணு. நம்ம அடுத்தது நம்ம பொங்கல் அன்னைக்கு எல்லாமே புதுசா பயன்படுத்துறோம். இப்ப நமக்கு எல்லாமே எதா இருந்தா கூட இப்ப ஒரு பொருளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது மேல ஒரு வெறுப்பு வரும். அதே இது ஒரு புது பொருள் வாங்கி நம்ம கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதை வந்து நம்ம என்ன செய்வோம் ரொம்ப சந்தோஷமா அதை பயன்படுத்தும்.
அதே போலதான் இவங்க என்ன செய்யறாங்க, தை மாதம் பிறக்குது, அப்ப நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புது பானைகள். அப்ப வந்து என்னது, வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வந்து அந்த புது பானையில சமைக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்ப புது பானைய வாங்குறாங்க ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த தொழிலை செஞ்சுட்டு வராங்க பாத்தீங்களா குயவர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்க என்ன செய்யறாங்க, தன்னோட வாழ்வாதாரம் வந்து இந்த பானை தான். அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா இந்த மாதிரி புதுசா பானை வாங்கும்போது அவங்களோட வாழ்வாதாரம் வந்து மேம்படுது. அப்ப அந்த மாதிரி, அதாவது ஒரு சமூகம் வந்து வளர்றதுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு வழிவகுத்து வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம வச்சிருக்கிற பாத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு சில்வர் பாத்திரம் வச்சிருக்கோம், இல்லைன்னா பித்தளை பாத்திரம் வச்சிருக்கோம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த நாளும் வீணாவே போகாது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பாத்திரங்கள் வந்து பழசாக 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 அதுல உள்ள கிருமிகள்லாம் நம்ம உடம்புல ஒட்டி நம்ம கூட கொஞ்சம் தான் நமக்கு நோயை கொண்டு வருது. இன்னொன்னு, இந்த பாத்திரங்கள் வீணாகாததுனால எப்போயுமே பாத்தீங்கன்னா அந்த பழைய பாத்திரங்களே நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகுது. அப்ப அதுலயே என்னது, நமக்கு கெடுதல் தான் வருது. அப்புறம் இன்னொன்னு, இந்த பாத்திரங்கள்லாம் வீணாகாததுனால வீட்டுல எப்போதும் பாத்திரங்கள் சேர்ந்து ஒரே குப்பையா தான் இருக்கும், புது பாத்திரங்கிறதுக்கே வழியே இல்லாம இருக்கும். அப்ப அந்த மாதிரி, இந்த மாதிரி இந்த இப்ப உள்ள இந்த பாத்திரங்கள்லாம் நம்ம பயன்படுத்தாம அந்த காலத்து மாதிரியே மண்பானையை நம்ம பயன்படுத்தினோமா ஆரோக்கியமாகவும். அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 100 வயசு 150 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப எல்லாம் பாருங்க, 60 வயசை எட்டி பிடிக்கிறதுங்கிறதே ரொம்ப பிரயப்பிரத்தனம் அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி நமக்கு ஆகி போகும். அப்ப அந்த மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்டதுனால ஆரோக்கியமா இருக்காங்க. அப்ப இந்த போகி பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா மார்கழி 29ஆம் தேதி வர்றதுனால இந்த பழசு எல்லாத்தையும் கழிச்சுட்டு தை மாசம் 1ஆம் தேதி என்ன செய்யறாங்க, எல்லாத்தையுமே புதுசாக்கிடுறாங்க. வீடு முத கொண்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வர்ணங்கள் பூசி எல்லாம் செஞ்சு அப்ப என்ன பண்றாங்க, நமக்கு வந்து ஒரு புது, அதாவது ஒரு புது சூழ்நிலை அமைகிற மாதிரி அந்த தை 1ஆம் தேதியை எல்லாரும் என்ன செய்யறாங்க, அப்படி மாத்திடுறாங்க அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இப்ப கூட வந்து சில இடத்துல இந்த ஆரோக்கியங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து காசிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா இதெல்லாம் தாண்டி போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த காஃபி டீ குடிக்கிறதுக்கு மண்ணால செஞ்ச குவளைகளை நமக்கு தராங்க. இந்த குவளைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த குவளைகள் வந்து மண்ணால செஞ்சுட்டு அது குடிச்சிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே அந்த இடத்துல உடச்சு போட்டுடுறாங்க. அப்ப நமக்கு வந்து என்னன்னா, அதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, உடச்சு போட மனசு வர மாட்டேங்குது. ஆனா வந்து இப்ப நம்ம டீ கப் இங்க குடிக்கிறோம் பாருங்க, குடிச்சிட்டு அதை நசுக்கி போட்டுட்டு வரோம் பாருங்க, அதே போலதான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மண்ணால ஆன அந்த கோப்பையை வந்து அப்படியே உடச்சு போட்டுட்டு வராங்க. அந்த மாதிரி வந்து குஜராத், மகாராஷ்டிரா இதுல எல்லாம் நம்ம வந்து நல்லா பார்க்க முடியுது. அத மாதிரி இங்கேயும் எல்லாரும் என்ன செய்யணும், இந்த மாதிரி மண் பாத்திரத்துல டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறத நம்ம பழகிக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு வந்து ஆரோக்கியம் கூடும். அப்புறம் பழங்காலத்துல இந்த போகி பண்டிகையை கொண்டாடுறத வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூரையில வந்து பூலாப்பு, காப்பு கட்டுதல் இதெல்லாம் வந்து இந்த கூரையில சொல்கிறாங்களாம். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது என்னன்னா, வரலாற்று அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த போகி பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் வந்து கூடி உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்களாம். இது எதுக்கு ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, அன்னைக்குதான் வந்து புத்தர் இறந்த தினமா, அதனாலதான் அவங்க எல்லாம் ஒப்பாரி வச்சாங்க அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் வந்து நமக்கு என்ன அதனால அப்படி ஒப்பாரி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. அதாவது முக்கியமா வந்து போகி அன்னைக்கு வந்து இந்த பழைய பானை பழையத்தை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குறது இதெல்லாவோட ரொம்ப முக்கியம் அப்படி என்னன்னா, தேவையற்ற எண்ணங்கள், அதாவது இந்த கெட்ட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, கோல் சொல்றது, பொய் சொல்றது, இந்த மாதிரி அடுத்தவங்களை அடுத்தவங்க பொழப்ப கெடுக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு நல்ல எண்ணங்களை நம்மள மனசுல பதிச்சாலே அதுவே என்னது, நமக்கு ஒரு போகி பண்டிகை தான். அப்ப அது அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை நமக்கு பதிக்கும் போது வர்றதுதான் உண்மையான போகி பண்டிகையா இருக்கும். அப்ப தீய எண்ணங்களை எல்லாத்தையும் விட்டொழிக்கணும், நல்ல எண்ணங்களை எல்லாத்தையும் நம்ம மனசுல என்ன பண்ணிக்கணும், ஏத்திக்கணும். அதுதான் வந்து முக்கியமான போகி பண்டிகையா இப்ப நம்ம கொண்டாடணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை, இது வந்து தமிழர்களோட பண்டிகை அப்படின்னு வந்து ஆதாரமா உறுதியா நமக்கு சொல்றோம். அதனால என்ன செய்யறாங்க, தமிழர்கள் அதிகமா இருக்கிற தமிழ்நாடு மட்டும் இல்லாம இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. சில நாடுகள்ல வந்து இந்த பொங்கல் வந்து எப்படி நம்ம கொண்டாடுறோம் என்னன்னு தெரியாம இருக்குது. இருந்தாலும் இந்த தமிழர்கள் வாழுற இடத்துல இன்னும் சொல்ல போனா நம்மளோட அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப சாஸ்திரத்தை வந்து ரொம்ப கடைபிடிக்கிறாங்க. எப்படி எல்லாம் வந்து நம்ம
பழங்காலத்துல இருந்தாங்களோ அதே போல வெளிநாடுகள்ல வந்து என்ன செய்யறாங்க, ஒண்ணு கூட விடாம ரொம்ப, அதாவது மாயல முதற்கொண்டு காசு கொடுத்து வாங்கி அவங்க என்ன செய்யறாங்க. இப்ப நம்ம வந்து நம்ம இருக்கிற பகுதியில வந்து உதாரணமா பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற அந்த மயிலாடுதுறை பகுதியில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மாமரம் இருக்கும். இருந்தாலும் கூட அந்த மாயலையை பறிச்சுட்டு வந்து வீட்டுல கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வராது. ஆனா மாயலையே இல்லாத அந்த வெளிநாட்டுல என்ன பண்றாங்க, காசு கொடுத்து மாயலை வாங்கி. இப்ப வந்து நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா மாயலையெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த மாயலைய காசு கொடுத்தாவது வாங்கி நம்ம அந்த பொங்கலை கொண்டாடணும், அதாவது பொங்கல் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கோ அதை வந்து சிறப்பா செய்யணும் அப்படின்னு நம்மளோட வெளிநாட்டுல உள்ளவங்க தான் ரொம்ப தீவிரமா அதுல இருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் பொங்கல் எப்படி பொங்குவாங்க அப்படின்ட்டு, விடிய காலையில எழுந்து வீடெல்லாம் முத நாளே சுத்தம் பண்ணிருப்பாங்க போகிக்கு. மறுநாள் வந்து இந்த மஞ்சள் கொத்து இஞ்சி எல்லாம் வச்சுட்டு வந்து பானையில வந்து தண்ணி போட்டு, அது மாதிரி தேங்காயை உடைச்சி அந்த தேங்காய் தண்ணி ஊத்தி பொங்கல் பொங்கி வர நேரத்துல வீட்டுல இருக்கிற அத்தனை குழந்தைங்க எல்லாரும் வந்து விடிய காலையில எழுந்திருப்பாங்க. எழுந்து அப்ப என்ன செய்வாங்க, பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, சந்தோஷமா உரக்க எல்லாரும் சத்தமா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொங்கல் பொங்கல் பொங்கி வர்றத பார்க்கும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆர்வத்தோட வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பொங்கல் பொங்கல் ஏன்னா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்தணும் அப்படிங்கறதுக்காகவே சின்ன குழந்தைங்க எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. அம்மாக்கள் எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா சொல்லுவாங்க பொங்கி வரும்போது கத்தணும் அப்படிமா. அதனால ஆர்வமா என்ன செய்வோம், எப்ப பொங்கல் வருது, எப்ப பொங்கி எப்ப பொங்க போகுது, எப்ப பொங்க போகுதுன்னு அந்த பொங்கறதையே பாத்துக்கிட்டே இருக்கும். அப்ப ரொம்ப சிறப்பா அதை வந்து சொல்லுவாங்க. அப்ப அதோட இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொங்கல் பொங்கி வழியுது பாத்தீங்களா, அது கிழக்க வழிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இன்னும் சிறப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்க வந்து அந்த பொங்கல் வழிஞ்சுதுன்னாக்க அதுக்கு அடுத்து அடுத்து வர்ற நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு. அதனால கிழக்க வந்து பொங்கி வழிஞ்சுதுன்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்க எல்லாரும், அந்த மாதிரி வந்து அந்த பொங்கலை கொண்டாடுவாங்க. ஆனா இது இது வந்து இப்ப எங்க சைடு, அதாவது மயிலாடுதுறை இந்த மாதிரி தஞ்சாவூர் திருச்சி இந்த பக்கத்துல வந்து பொங்கலை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, நல்ல நேரம் பார்த்து அந்த பானையை வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து, அதுக்கடுத்து பொங்கல் முடிஞ்ச பிறகு அதை இறக்குறதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து, சப்போஸ் நல்ல நேரம் வரலன்னா அந்த பொங்கலை வந்து என்ன செய்வாங்க, பானையிலேயே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த நல்ல நேரம் வந்த பிறகுதான் கீழே இறக்குவாங்க. அந்த மாதிரி நல்ல நேரம் பார்த்து இந்த இந்த பகுதியில எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனா அதே இது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா நேரம்லாம் எதுவும் பாக்குறது இல்லை. விடிய காலையில ஒரு 4 மணிக்கோ இல்ல 3 மணிக்கோ எழுந்துவாங்க பாத்துக்கோங்க. எழுந்து என்ன செய்வாங்க, வாசல்ல கோலம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கடுத்தது பொங்கலுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுவாங்க. பொங்கல் வச்சுட்டு கரெக்டா அந்த சூரியன் வரும் பாத்தீங்களா 6 மணிக்கு, அப்ப என்ன செய்வாங்க, பொங்கலை இறக்கி கீழே வச்சுவாங்க. கீழே வச்சுட்டு அந்த காய்கறிகள், அதாவது பொங்கல் காய்கறிகள் அப்படின்னு சொல்லி பொங்கல் குழம்புன்னே ஒரு வித்தியாசமான குழம்பு நம்ம வைப்போம். ஏன்னா எல்லா காய்கறிகளையும் போட்டு அந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் டேஸ்டா இருக்கும். நீங்க மத்த நாள் எப்ப வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அந்த அது அது போல ஒரு டேஸ்ட் வருமா அப்படின்னா அது வராது. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வைக்கிற அந்த பொங்கல் குழம்புங்கிறது அவ்வளோ சிறப்பானது, அன்னைக்குதான் அது வந்து அவ்வளோ டேஸ்டாவும் அமையும். அது எப்படி என்னன்னு தெரியல, அது இறைவனோட கருணைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பொங்கலுக்கும் அந்த குழம்புக்கும் அதுதான், அடிச்சுக்க வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா விடிய காலையிலே பொங்கலை பொங்கி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி, நேரம் எல்லாம் பாக்குறது இல்ல, நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் எதுவும் பாக்குறது இல்ல, விடிய அதான் சொல்லுவாங்க 4 to 6 இல்ல விடிய காலையிலங்கும் போது நேரமே பார்க்க தேவையில்லை. அப்ப விடிய காலையில என்ன பண்ணிடுறாங்க, அந்த பொங்கலை பொங்கி சூரிய பகவானுக்கு படைச்சிடுறாங்க. அந்த மாதிரி இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில எல்லாம் வந்து செய்யறாங்க. அது ஒரு விசேஷமான ஒரு ஒரு அழகான நிகழ்ச்சி அப்படி இருக்கும். அப்புறம் அதாவது பொங்கல் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொங்கி வழிதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குடும்பத்துல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, கழனியெல்லாம் விளைந்து அறுவடை வந்து நிறைய அதிகரிக்கணும். அதுதான் என்ன செய்யறாங்க, அந்த பொங்கி வழிகிறது எப்படி நிறைய பொங்கி வழியுதோ அந்த அளவுக்கு, அதாவது இப்ப பால் ஊத்தி பொங்கல் வைக்கிறோம், அந்த பாலோட சேர்ந்து பொங்கி வரும்போது எவ்வளவு பொங்கி கீழே வழியுதோ அந்த மாதிரி வழியும் போது நமக்கு வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு, தானியங்கள் வந்து அதிகமா விளையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த காலத்துல இருந்து தொன்று தொட்டு என்ன செஞ்சிருக்காங்க, இப்ப வச்சிருக்காங்க. அது ஒரு தத்துவம், அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா எவ்வளவு பொங்கி நிறைய பொங்கி வழியுதுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும், கழனியெல்லாம் நல்லா விளையும் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பொங்கலை வந்து வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து மஞ்சள் குல,
இதை ஏன் வந்து என்னமோ நிறைய பொருள் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் என்ன செய்யறாங்க, மஞ்சளை தான் வந்து அந்த பொங்கல் பானையில கட்டுறாங்க. இதை ஏன் கட்டுறாங்க அப்படின்னா, மங்கள பொருள் அது எல்லாத்துலயும் நிறைய மங்கள பொருள் சொல்லுவாங்க, அது எல்லாத்துலயும் சிறந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் தான். இந்த மஞ்சளை வந்து என்னன்னா திருமகள் வாசம் செய்யறாளாம், அதாவது மகாலட்சுமி வந்து மஞ்சள்ல இருக்கா அப்படின்னு. இப்ப உதாரணமா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா கூட என்ன செய்வோம், அதாவது குங்குமம் கொடுப்போம் முதல்ல, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த வரளி மஞ்சள் கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து ஒண்ணு அந்த வந்தவங்களுக்கு கொடுப்பாங்க, அது வந்து ஒரு சிறப்பானது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப மஞ்சள்ங்கிறது மிக சிறந்த ஒரு பொருள், மங்கள பொருள்கள்ல அப்படின்னு. இது வந்து அதாவது பெண்கள் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து மஞ்சள் போட்டு குளிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமா இருந்துச்சு, இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகுது. அப்படி மறைஞ்சு போறதுனால நிறைய நோய்களும் வருது, தோல் நோய்கள் எல்லாம் வந்து. அன்னைக்கு கூட நம்ம இதுல பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, மஞ்சள் போட்டு குளிக்காததுனால நிறைய நோய்கள் வருது பெண்களுக்கு, தோல் நோய்கள் ரொம்ப அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, மஞ்சள் மஞ்சள் குளிக்கல, நாங்க மஞ்சள்ல தயாரிச்ச பேஸ்ட தடவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் புதுசா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் மஞ்சளை வந்து இந்த மாதிரி பேஸ்டா தடவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இது என்னைக்கு தயார் பண்ணதுன்னே தெரியாது, அதனாலே நமக்கு வந்து நிறைய நோய்கள் வந்து தோல் நோய்கள் வர்றதுக்கு காரணமா இருக்கு. அப்ப இன்னொன்னு வந்து என்னன்னா, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்ம தோல் மேல உள்ள கிருமிகள் எது இருந்தாலும் இறந்து போயிருது, அதனால நமக்கு எந்த ஒரு தோல் வியாதியும் வருவதற்கு சான்ஸே இல்லாம போகுது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மஞ்சள் கீறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சம்பிரதாயம் செய்யறாங்க. என்ன அப்படின்னா, முத நாள் வந்து அந்த பொங்கல் பானையில கட்டின அந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து அதை கீறி, அதாவது ரெண்டாவோ இல்ல மூணாவோ கீறி என்ன செய்வாங்களோ அந்த வீட்டுல உள்ள பெரியவங்க, அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிற எல்லாருக்கும் அந்த மஞ்சளால முகத்துல கீறி விடுவாங்க. அந்த மஞ்சளை எடுத்துட்டு போயிட்டு அவங்க பூசி குளிக்கிறது இல்ல என்ன ஏதோ என்னத்துக்கு பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி வந்து செய்யறத வந்து மஞ்சள் கீறுதல் அப்படின்னு ஒரு சடங்காவே செய்யறாங்க. ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா, அந்த மஞ்சளை கீறி அவங்க நெத்தியில அப்படி இட்டு விடுறதுனால அவங்களுக்கு வந்து ஆசி வழங்கின மாதிரியான், அந்த பெரியவங்களால இந்த அவங்களுக்கு கீழே இருக்கிற சிறியவர்கள் வந்து அந்த ஆசியை வந்து பெரியவங்கள்ட்ட வந்து வழங்கி வாங்கிப்பாங்களாம். அந்த மாதிரி மஞ்சளை வந்து நெத்தியில அந்த மாதிரி கீறி விடுறதுனால அவங்களுக்கு அந்த பெரியவங்களால ஆசி வந்தது அப்படின்னு, அவங்கள வந்து அவங்கள வணங்கிட்டு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து செய்யறாங்க, இந்த மஞ்சள் சடங்கு அப்படிங்கிறது. இது ஒரு முக்கியமானது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, காலையில வந்து நம்ம பொங்கல் வைக்கிறோம். இது இதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, காலையில அந்த சூரியனுக்கு வைக்கிற பொங்கலோட இரவுல பண்ற இன்னொரு பூஜை வந்து ரொம்ப முக்கியமானது, இதை கண்டிப்பா எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவுல வந்து குத்து விளக்கு ஏற்றி அதுக்கு முன்னாடி இலை போட்டு அதுல வந்து பலகாரங்கள் வந்து வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் வச்சு, இது இல்லாம ஒரு புது ஆடை, அதாவது ஒரு புடவை ஜாக்கெட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சு அதை வந்து நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு. இப்ப நம்ம வீட்டுல ஒரு பெண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பெண்ணா இருக்கிறா இல்ல ஒரு நம்ம வீட்டுல ஒரு பெண்ணு பிறந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யணும், இந்த பூஜையே செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி இதை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூஜைங்கிறது வந்து முன்னோர்களுக்கு செய்யறது இந்த பூஜையை, அப்படி இது இந்த முன்னோர்களுக்கு செய்யறதுனால நம்மளோட முன்னோர்கள் வந்து என்ன செய்வாங்களா, நமக்கு ஆசி வழங்குவாங்களாம். இதை எப்ப செய்யணும் அப்படின்னா, பொங்கல் அன்னைக்கு இரவுல செய்யணும். எப்படி பகல்ல அந்த பூஜை முக்கியமானதோ அதே போல இரவுலயும் இந்த பூஜை முக்கியமானது, இதை கண்டிப்பா வந்து செய்யணும் அப்படின்னு. இந்த புத்தாடை இருக்கு பாத்தீங்களா, இந்த புத்தாடைய வந்து யாராவது ஒரு ஏழையா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும். அதோட இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீட்டுல வந்து ஏதாவது ஒரு கன்னி பெண்ணு ஒரு சின்ன பெண்ணு வந்து இறந்து போயிருந்தா இல்ல தவறி போயிருந்தா கண்டிப்பா இந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சு இப்ப எந்த வயதுல அந்த பெண்ணு இறந்திருக்காளோ அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நம்ம வந்து அந்த புத்தாடை எடுத்து கொடுக்கணும். அப்ப என்னன்னா, அந்த இறந்தவர்களோட ஆத்மா வந்து நம்மளை வந்து ஆசி வழங்குவோம் நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பூஜையும் நம்ம வந்து என்ன செய்யணும், கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம வீட்டுல வந்து அந்த மாதிரி தவறு இல்லை அப்படின்னா நம்ம செய்ய வேண்டாமான்னா இல்ல, ஏன்னா முன்னோர்களோட ஆசி வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். அந்த மாதிரி ஆசி வேணுங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பொங்கல் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு புத்தாடை எடுத்து ஒரு ஏழை பெண்ணுக்கு, யாராவது ஒரு ஏழை பெண்ணுக்கு கொடுக்கலாம். அப்ப நம்ம முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அழகா சொல்றாங்க.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது, காவி பட்டை அடிப்பாங்க வீட்டுல வந்து. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வாசல்படி அந்த அந்த நம்ம அந்த செவுருல வந்து ஒயிட்டு, அதாவது சுண்ணாம்பு தான் பூசுவாங்க. அதாவது வருடத்திற்கு ஒரு தடவை என்ன செஞ்சுவாங்க, வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு அடிச்சுவாங்க. அப்படி சுண்ணாம்பு அடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் இறந்து போயிடும். அப்ப வீடு வந்து என்னது சுத்தமா இருக்கும். ஆனா இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா பல கலர்ல வண்ணங்கள் அடிச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல வண்ணங்கள் அடிக்கிறாங்க. அதுல பூச்சி சாகுதா இல்லையான்னு தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் பூச்சி சாகுறதுக்கு அதுக்கு ஒரு தனி மருந்து கண்டுபிடிச்சி அப்புறம் அதை அடிச்சுட்டு இருக்காங்க. கொசுவுக்கு ஒரு மருந்து, அப்புறம் மூட்டைப்பூச்சிக்கு ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி, கரப்பான்பூச்சிக்கு தனின்னு வியாபார நோக்கத்தோட அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்தெல்லாம் அப்படி இல்லை. வெறுமனே வெறுமனே இன்னும் சொல்ல போனாக்க அந்த சிப்பியதான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க கடல்ல கிடக்குறத. அதுல கொண்டாந்து வெறும் தண்ணியை ஊத்துவாங்க, அது சுண்ணாம்பா ஆகி கொதிக்கும். அதை எடுத்துதான் நான் சின்ன வயசுல எல்லாம் பாத்திருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் வந்து எங்க சித்தப்பா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு கொதிக்கி வச்ச இதைதான் வீடு ஃபுல்லா அடிப்பாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா காவி அடிப்பாங்க. ஏன் இந்த காவி அடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காவிங்கிறது என்னன்னா கள்ளமற்ற வெள்ளை பால் அப்படிங்கிறது, அதாவது உள்ளம் வந்து சுத்தமா இருக்கிறது அதன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா வாழ்க்கை படிப்படிப்படியா மாறி வரணும். அதாவது சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்படணும், அதே ஒரு ஒரு இளைஞனா இருக்கும் போது ஒரு பெண்ணு மேல ஆசைப்படணும், அதே இது ஒரு 35 வயசு 40 வயசு ஆன பிறகு இறைவன் மேல ஒரு பற்று வரணும், அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த வாழ்க்கை அதாவது இல்லறம்ங்கிறதுல இருந்து புறவரத்துக்கு போகணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறது. அப்ப என்ன செய்யறாங்க, நமக்கு சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி நீங்க இந்த காவி அடிக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு பட்டை காவி இருக்கும், அதுக்கடுத்து ஒரு பட்டை அந்த சுண்ணாம்பு அடிப்பாங்க. அப்படி மாத்தி மாத்தி அடிப்பாங்க, ஒரு பக்கம் காவியும் ஒரு பக்கம் சுண்ணாம்பும் அப்படி மாத்தி 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 அடிச்சுட்டே போவாங்க. அப்ப என்ன இது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், அதுல வந்து பாத்தீங்கன்னா இல்லறம் முடிஞ்சவுடனே துறவரம். அப்ப கண்டிப்பா துறவரத்துக்கு போறதுக்கு நம்மள என்ன பண்ணிக்கணும், நம்ம மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வயதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆசைப்படுறோம்னா, இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 50 வயசுல நமக்கு கோயில போய் சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். 50 வயசுலயும் ஒரு பொண்ணு மேலயோ ஒரு ஆண் மேலயோ ஒரு ஈர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வாழ்க்கை வந்து சரியான முறையில இன்னும் வந்து நம்ம பக்குவப்படாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல இருந்து. அப்ப அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது இந்த இந்த காவி இந்த வெள்ளை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கள்ளமற்ற பால் மனமும் செம்மையான அதாவது உறுதியான மனமும் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் வந்து இது வந்து எடுத்து காட்டுது அப்படின்னு. அந்த மாதிரி வாழ்க்கைய வந்து கோயில்லையும் அதே மாதிரிதான் இருக்கும். இப்ப கோயிலுக்கு போனோம்னா, கோயிலுக்கு போனா நம்மளோட எண்ணங்கள்லாம் மாறணும். நல்ல மனசா நம்ம கோயிலுக்கு போறோமா, எல்லா தீய எண்ணங்களையும் விட்டுட்டு நல்ல மனசோட திரும்பி வரணும். அந்த நோக்கத்துக்காக தான், அதாவது பக்தனுக்கு வந்து அதை வழங்குறதுக்காக தான் அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, கோயில்லையும் அந்த காவிப்பட்டையும் வெள்ளை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து நடக்குது. சிவாய நம சிவாய நம தொடர்ந்து பேசுற திருச்சிற்றம்பலம். அப்ப இல்லறத்துல இருக்கிறவங்க வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து துறவரத்தை வந்து கடைபிடிக்கணும், துறவரத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் என்ன செய்யறோம், இந்த காவிப்பட்டை அதை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இன்னொரு சிறப்பான இது, இந்த பொங்கலை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா பொங்கல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு அறிகுறியா, அதாவது என்னன்னா அந்த பெண்ணு வந்து கல்யாணத்துக்கு தயாராயிட்டா அப்படிங்கறதுக்கு ஒரு அறிகுறி, அந்த பெண் அந்த வீட்டுல ஒரு பெண்ணு இருக்கா அப்படின்னு அதுக்கு காட்டுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா காலையிலேயே வந்து எழுந்து வாசல்ல கோலம் போட்டு அந்த சாணி இருக்கு பாத்தீங்களா அதை உருண்டை பிடிச்சி பிள்ளையாரா பிடிச்சி அதுல வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த பரங்கிப்பூ பூசணிப்பூ இதெல்லாம் சொருகி வைப்பாங்க.
இதை ஏன் சொருகி வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சொருகி வைக்கிறதுனால அந்த வீட்டுல ஒரு கன்னி பெண் இருக்கா, அவளுக்கு வந்து ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும், தை மாதத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்ப தை மாதத்துல வந்து நீங்க என்ன செய்யலாம், பெண்ணு கேட்கலாம், அவ கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கா அந்த பெண்ணு அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த மாதிரி வாசல்ல வந்து பூ வச்சு அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு விசேஷமா இந்த பூக்கள், அதாவது ஆவாரம்பூ, மாவிலை, வேப்ப இலை, கண்ணுப்பிள்ளை அப்படின்னு இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு கட்டுவாங்க. அதாவது இந்த கண்ணுப்பிள்ளை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். சில பகுதியில வந்து இந்த கண்ணுப்பிள்ளைங்கிறது அவ்வளவுதான் தெரியல, அதாவது நிறைய பூக்களா இருக்கும் அந்த செடி, அந்த செடியை வந்து வாசல்ல கொண்டு வந்து பொங்கல் அன்னைக்கு கட்டுப்பாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அது வந்து எல்லா இடத்துலயும் விற்கவும் செய்யும், சில பேர் வந்து போய் பறிச்சுட்டு வந்து அதை கட்டவும் செய்வாங்க, அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் பொங்கல் கொண்டாடுறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலங்களையும் கொண்டாடுறாங்க, அதாவது குஜராத், மகாராஷ்டிரா இதுலாம் வந்து தமிழர்கள் இருக்காங்கன்னா அவங்க கொண்டாடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்க நம்மள மாதிரிதான் பொங்கல்லாம் பண்றாங்க, எல்லாமே பண்ணி ஓரளவு, அதாவது ரொம்ப சிறப்பா இல்லைன்னா கூட ஓரளவு பொங்கல் பண்ணி எல்லாம் செய்யறாங்க. ஆனா முக்கியமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பொங்கல் அன்னைக்கு பட்டம் பறக்க விடுறாங்க எல்லாரும். எல்லாரும் வந்து விதவிதமான கலர் கலர் பட்டம், பெரிய அதாவது குழந்தைகள் போட்டது, பறவைகள் போட்டது, அப்புறம் விலங்குகள் படம் போட்டது, அது மாதிரி அதே மாதிரி இந்த சங்கராந்தி கொண்டாடும் போது வெளிநாட்டுல இருந்து வந்து என்ன பண்றாங்க, நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட நாட்டோட சின்னம் கலாச்சாரம் அந்த பெருமையை, அந்த அவங்களோட பெருமையை வந்து வெளிப்படுத்துற படங்கள், அந்த மாதிரி அச்சிடப்பட்ட பட்டங்களை என்ன செய்யறாங்க, அவங்களும் விட்டு சந்தோஷமா எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த பட்டத்தை பறக்க விடுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அப்படி எல்லாம் கிடையாது, ஏழைக்கு தகுந்த பட்டம், பணக்காரனுக்கு தகுந்த பட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பட்டம் விடுறாங்க. அதே மாதிரி பட்டம் விடுறதும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சைட்ல எல்லாம் வந்து பட்டம் விடுறாங்கன்னா சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் பட்டம் விடுவாங்க, அங்க அப்படி கிடையாது, சின்ன குழந்தையில இருந்து 60 வயசு இருக்கிறவங்க கூட அந்த பொங்கல் அன்னைக்கு பட்டம் விடுறாங்க. இதுல என்னன்னா, இந்த பட்டம் வந்து நிறைய பட்டங்களை பறக்க விட்டுட்டு இவங்க நிறைய பட்டங்களை பிடிக்கிறாங்க, அந்த அருந்து உழும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நிறைய பட்டங்களை பிடிக்கிறது வந்து ஒரு விசேஷமானது, நான் இத்தனை பட்டம் பிடிச்சேன், நான் 10 பட்டம் பிடிச்சேன், 20 பட்டம் பிடிச்சேன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அந்த பொங்கலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வட மாநிலங்கள்ல இந்த மாதிரி கொண்டாடப்படுது. இதே இது மேற்கத்திய நாடுகள்ல என்ன செய்யறாங்களாம், தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்களாம். இது என்னன்னா, ஏன் இதை வந்து இப்படி சொல்றாங்கன்னா, உழவுக்கு உதவியாக இருந்த அந்த சூரிய மாடு உயிர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கறதுனால, என்னன்னா அது வந்து நமக்கு வந்து நிறைய பலனை கொடுத்துச்சு, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றோம் அப்படிங்கறதுனால தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு வந்து வெளிநாட்டுல உள்ளவங்க மேற்கத்திய நாடுகள்ல கொண்டாடுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கடகா திருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இது என்ன, இந்த மகாராஷ்டிரால என்ன என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா, மழைய வந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்திரன் வந்து மழை கடவுள், ஏன்னா மழைக்கான கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றது இந்திரனை சொல்றோம். அப்ப இந்திரனுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, பாடல்கள் எல்லாம் பாடி மழைக்காக வந்து பிரார்த்தனை செய்யறாங்களாம். அந்த மாதிரி இந்திரனை வந்து அழைக்க அவங்க என்ன பண்றாங்களா, அவனோட வாகனம், இந்திரனோட வாகனம் யானை இல்லையா, அந்த யானை படத்தை எங்க பார்த்தாலும் வரைஞ்சி வைக்கிறாங்க, அது வந்து விசேஷம். அந்த மாதிரி வந்து இந்த பொங்கலை வந்து அவங்க மகாராஷ்டிரால கடவா திருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்களாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசாம்ல வந்து பிகு போகியோ பிஜு அப்படின்னு சொல்லி அந்த திருவிழா, அதாவது பொங்கல் திருவிழாவோ அப்படி ஒரு பேரு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 திருவிழாவை ஒன்றாக அமைக்கிற ஒரு திருவிழா, எது இந்த பொங்கல் திருவிழா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அததான் அவங்க வந்து பிகு பிஜு போகியோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அசாம்ல முக்கியமான பயிர் எது அப்படின்னா நெல் பயிர், அந்த நெல் பயிரோட சாகுபடி. இப்ப நம்ம எப்படி தை மாசத்துல அறுவடை பண்ணி அதை கொண்டாடுறோமோ அதே மாதிரிதான் அவங்களும் கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாடுற அந்த சாகுபடியை கொண்டாடுறதுதான் இந்த பிகு போகியோ பிஜு அப்படிங்கிறது. இது வந்து அஸ்ஸாம்ல கொண்டாடுறாங்க. அது மாதிரி பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா லோகிரி அப்படின்னு இதை கொண்டாடுறாங்களாம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 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 சமயத்துல வந்து குளிர்ந்த காற்று வீசுது பாத்தீங்களா, எப்போது ஜில்லுன்னு தானே இருக்கு, இந்த மார்கழி மாதம் தை மாதம் சொல்லுவாங்க, தை மாசம் தரையெல்லாம் குளிரும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு குளிர் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்களாம், கரும்பு, அரிசி, எள்ளு அதெல்லாம் ஒரு 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 பக்கத்துல குமிச்சு வச்சிருப்பாங்களாம். குமிச்சு வச்சுட்டு அதை சுத்தி நெருப்ப போட்டுட்டு என்ன செய்வாங்களாம், பங்காரா நடனம் அப்படின்னு சொல்லி எல்லாரும்
அந்த அறுவடைய அறுவடை வந்து நல்லா நடந்தது அப்படிங்கிறதுனால அந்த நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் பாடி, அதாவது கடவுளோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாடல்களை பாடி என்ன பண்ணுவாங்களாம், அந்த நெருப்பை சுத்தி வந்து அந்த பங்காரா நடனம் ஆடுவாங்களாம். இதுதான் வந்து அங்க கொண்டாடுற பொங்கல் திருவிழா அப்படின்னு சிறப்பா கொண்டாடுறாங்க அப்படின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல். மாட்டுக்கு அப்படின்னு தனியா மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு என்ன செய்வாங்க, தனியா மாட்டுக்குன்னே தனியா ஒரு பொங்கல் பொங்குவாங்க. அதை வந்து தொழுவத்திலே பண்ணுவாங்க. மாட்டு மாடுகள்லாம் எங்க கட்டியிருக்கோ அந்த தொழுவத்திலே பொங்குவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பூஜை அந்த அந்த தொழுவத்திலே அந்த பொங்கலை பண்ணி அங்கேயே அந்த பூஜையை பண்ணி, அதாவது மாட்டுக்கு பிடிச்சமான தேங்காய் அதுக்கப்புறம் சர்க்கரை இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அந்த மாட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு எங்க சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மாடு எங்க, அதாவது மாடு வந்து வேற ஒருத்தவங்க நிழல் நிழல் நிலத்துல வந்து மேய்ஞ்சிட்டுனா அதை கொட்டி பட்டியில அடைச்சிருவாங்க, அதுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. ஆனா அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும் மாடுக்கு சுதந்திரம், எங்க வேணாலும் அது போய் மேயலாம், யாரும் கேட்க கூடாது, யாரும் பட்டியில எல்லாம் அடைக்க கூடாது. இந்த மாட்டை எப்ப ஊட்டி ஓட்டிட்டு போவாங்கன்னு பாத்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கே மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போயிருவாங்க. போயிட்டு விடிய காலையில இல்ல ஒரு 10-11 மணிக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல சலங்கை கட்டுறது, ஜல் ஜல்னு இந்த தோல்னால செய்யறது, மாலை போடுறது, அதை கொம்புக்கு வர்ணம் தீட்டுறது, இந்த மாதிரி அழகழகான எல்லாம் செஞ்சு இந்த மாடை வந்து மிரட்டுவாங்க. மிரட்டி என்ன செய்வாங்கன்னா பூஜை எல்லாம் முடிச்ச பிறகு எல்லா மாடுகள்லையும் அந்த ஊர்ல ஒரு திடல்னு ஒண்ணு இருக்கும், அந்த திடல்ல கொண்டு வச்சு நீர் தெளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் பண்றோம் பாத்தீங்களா, அந்த பொங்கல் பண்ணிட்ட பிறகு அந்த மாட்டுக்கு கொடுத்த இதை தண்ணி பொங்கல் எல்லாம் வைப்பாங்க. அது சாப்பிட்ட பிறகு அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லா தெளிப்பாங்க. அந்த மாதிரி தெளிக்கிறதுனால நம்ம வீடு வந்து என்னன்னா சிறப்பா இருக்கும், அதோட இல்லாம எந்த துர்சக்திகளும் வந்து நமக்கு வராது அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லா அந்த இது வந்து நீர் எச்சில் நீர் தெளித்தல் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அந்த பொங்கலை கொண்டாடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா மாடுகள்லயும் ஒரு தடல்ல கொண்டு வச்சு அதை வந்து சுத்தி வந்து அந்த மேளதாளத்தோட சுத்தி வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் விரட்டி விடுவாங்க. எந்த மாடு வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வருதோ அப்ப அவங்க வந்து சிறப்பான மாடு அப்படிம்பாங்க. இன்னொன்னு அந்த கொம்புல வந்து அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி காசோ கரும்போ என்னமோ கட்டியிருப்பாங்க. அதை எடுக்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷ விளையாட்டா எல்லாரும் என்ன செய்வாங்க, எடுத்து அதை அவங்கவுங்க யார் எடுக்கிறாங்களோ அது அவங்கவுங்களுக்கு சொந்தம், அந்த மாதிரி ஒரு சிறப்பான விளையாட்டும் இருக்கும். அந்த மாதிரி அப்ப என்ன செய்வாங்க, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அப்ப அவங்க அந்த அந்த பாட்டு பாடும்போது, அதாவது அந்த பொங்கல் எச்சில் நீர் தெளித்தல்னு சொல்லுவாங்களா, அப்ப சொல்றாங்க பாருங்க, பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பட்டிப்பால் பானை பொங்க நோவும் பிடியும் தெருவோடு போக அப்படின்னு சொல்லி அதை சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க, அந்த மேளத்தை அடிப்பாங்க. அப்படியே அடிச்சுக்கிட்டே வருவாங்க, அப்படியே அந்த தண்ணீரை தெளிப்பாங்க, அது ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அதெல்லாம் மிரட்டின பிறகு அந்த ஊர்ல உள்ள எல்லா குழந்தைங்களும் தெரிஞ்ச குழந்தைங்க எல்லாத்தையும் அந்த வண்டியில ஏத்திக்கிட்டு அந்த ஊரையே ஒரு ரவுண்டு வருவாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா எல்லா குழந்தைங்களும் அப்படியே சத்தமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்திக்கிட்டு வர்றது, எல்லாரும் அப்படி நின்று வேடிக்கை பாக்குறது, அது வந்து ரொம்ப ஜாலியா அந்த சின்ன குழந்தைங்கள இருக்கும்போது அது ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த மாட்டு வண்டியில அப்படியே இந்த ஊரை சுத்தி வர்றது வந்து ரொம்ப சிறப்பா தான் இருக்கும். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அதெல்லாம் இப்ப நிறைய அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம ஆதரவு தரணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காணும் பொங்கல், அதாவது 4வது திருநாள் அப்படின்னு சொல்றது. இது வந்து என்னன்னா கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து என்னன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் இப்ப எங்க சைட் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த கன்னி பொங்கல் அன்னைக்கு கன்னி பெண்களா இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது தோப்பு ஆறு இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல சுகமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில போயிட்டு பொங்கல் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு சொலவு இருக்கும், சொலவுன்னா முரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முரத்துல குட்டி குட்டி இலையெல்லாம் வச்சு அந்த இலையில சாதம் வச்சு பழம் அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் நீர்நிலையில விட்டுட்டு வருவாங்க, ஆத்துலயோ குளத்திலேயோ கொண்டு விட்டு வருவாங்க. இது ஏன் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விடுறதுனால நீர்நிலைகளை வாழ்கின்ற அந்த உயிர்கள் எல்லாம் வந்து என்ன செய்யும், வாழும் அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் அந்த நீர்நிலைகள்ல போயிட்டு இவங்க வந்து அந்த பொங்கல்லாம் வச்சு அதை வந்து கற்பூரம் காட்டி பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு நல்லா இருக்கணும், தண்ணீர் நீர்வளம் இருந்தாதான் நம்ம நாடு செழிப்பா இருக்கும் அப்படிங்கறதுனால, அதாவது சின்ன குழந்தைங்க வேண்டிக்கிட்டா
கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறதுனால அதே மாதிரி இந்த கன்னி பெண்கள் சின்ன பெண்கள் எல்லாரும் போய் கற்பூரம் காட்டி அந்த நீர்நிலையில இந்த சாப்பாடெல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும். இது இல்லாம பாத்தீங்கன்னா தவிலு, சிலம்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், நாதஸ்வரம், இன்னிசை, வாய்ப்பாட்டு, வீணை, அப்புறம் சிலேடையா பேசி பாட்டு பாடுறது, அப்புறம் நகைச்சுவை நிகழ்ச்சி, இதெல்லாம் வந்து இப்ப அதெல்லாம் மாறி மாறி வருது. இப்ப முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்லாம் டிவிக்கு முன்னாடி பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறாங்க, இல்லைன்னா புது படம் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறாங்க. முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். அத மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும்போது பாத்தீங்கன்னா மாடுகள் எல்லாம் வந்து காளைகள், அதாவது பையன்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்க எல்லாம் வந்து பிடிப்பாங்க. அவங்க பிடிக்கிறத கன்னி பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, பார்த்து ஆரவாரம் பண்ணுவாங்க. அப்ப அவங்கள பாக்குறதுக்கு ஒரு கூட்டமும் இந்த பெண்ணுங்களை பாக்குறதுக்கு ஒரு கூட்டமும் நிறைஞ்சு ஊரே என்ன செய்யும், ஜே 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 ஜேன்னு இருக்கும் இந்த கன்னி பொங்கல் அன்னைக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா நைட்ல சில ஊர்கள்ல வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு ஊரே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியிலதான் போய் அமர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்னொன்னு வந்து இந்த இந்த பொங்கல் அன்னைக்கு இன்னொரு விசேஷமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்னு. அப்ப என்ன என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, ஒவ்வொரு எல்லா நம்ம ஊர் யாரு என்னன்னெலாம் கிடையாது, இப்ப நம்ம நம்ம வீட்டுல பெரியவங்கன்னு கிடையாது, எதிர் வீட்டுல உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு கிடையாது, இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க எல்லா பெரியவங்க காலிலையும் சின்ன பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு வீடா போயிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அப்படி அந்த மாதிரி வாங்கும் போது பாத்தீங்கன்னா, நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 5 பைசா இல்ல 10 பைசா, அதிகபட்சம்னா 20-25 பைசா தருவாங்க. அப்ப எங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது முக்கியமா தோணாது. இந்த மாதிரி காசு கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால நாங்க என்ன செய்வோம், பெரியவங்க காலில எல்லாம் விழுந்துட்டு வருவோம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அப்ப என்ன நினைக்கிறோம், நமக்கு காசு, நம்ம காசு நிறைய வருது அப்படின்னு, எவ்வளவு காசு யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் கூடி, உனக்கு எவ்வளவு காசு வந்திருக்கு, எனக்கு எவ்வளவு காசு வந்திருக்குன்னு சொல்லி அந்த காசை தான் அப்ப நம்ம முக்கியமா நினைப்போம். ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி வரும்போதுதான் தெரியுது, அதாவது பெரியவங்கள்ட்ட எல்லாம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம வாழ்க்கை எவ்வளவு செழிப்பா இருக்கும் அப்படின்னு. என்னைக்கு வந்து நம்ம பெரியவங்களோட ஆசையோட நம்ம வாழ்க்கையை நடத்துறோமோ கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வந்து என்ன ஆகும், செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பயே என்ன பண்றாங்க, அந்த ஆசீர்வாதம் வாங்கறதுக்குன்னே ஒரு நாளை வந்து ஏற்பாடு பண்ணி எல்லாரு காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு நம்மள வந்து பழக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அந்த நாள்ல வந்து உறவினர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒன்னா சந்திச்சுப்பாங்க, அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கபடி நடக்கிறது, வழுக்கு மரம் வர்றது, பானை உடைக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த கன்னி பொங்கலை வந்து கணமு அப்படின்னு சொல்லி வெளிமான்கள்ல வந்து கொண்டாடுறாங்க. இதுல இவங்க என்ன பண்றாங்க, இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சூரியனோட சூரியனை வந்து கொண்டாடுறாங்க, சூரியனை வந்து வணங்கணும் அப்படின்னு. என்ன செய்யறாங்க, தூள் சுண்ணாம்பு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து வச்சுக்கிட்டு பல பல வடிவமைப்புகள் அதெல்லாம் செய்வாங்களாம் அந்த காணி கன்னி பொங்கல் அன்னைக்கு, காணும் பொங்கல்னு சொல்றோம்ல. அப்ப அந்த மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க. இப்ப நான் முதல்லயே சொன்னேன் தை நீராடுதல் அப்படின்னு சொன்னேன் சொல்லும் போதே, அதாவது மணிவாசகர், ஆண்டாள் இவங்க எல்லாம் சொன்னேன். இப்ப இந்த இந்த கடைசி நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்கள் எல்லாம் போயிட்டு ஆதிகாலத்துல சொல்றாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஈர மண்ணுல சிலை செய்யறது, அதாவது அம்பாள் சிலை குட்டி குட்டி சிலையா செஞ்சு, அதாவது இது வந்து என்னன்னா பெண் கடவுள், எல்லாமே பெண் கடவுளாதான் செய்வாங்களாம், செஞ்சு அவங்களோட அந்த மார்கழி விரதத்தை வந்து முடிச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த குளத்து பக்கத்துலயோ இல்ல ஆற்று பக்கத்துலயோ போய் அந்த விரதத்தை வந்து முடிச்சுட்டு காத்யாயினி தேவி அவளை வந்து வணங்கி அந்த விரதத்தை முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு. அடுத்தது இன்னொரு ஒரு சிறப்பான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுவீட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கன்னி பெண்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் வந்து மார்கழி மாதத்துல கோலம் போட்டு அதுல வந்து சாணியில பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுல பூ வைப்பாங்கன்னு சொன்னோம். இப்ப எங்க சைட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சாணிய வந்து இந்த பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே தட்டி வைப்பாங்க ஒவ்வொரு நாளும். இப்ப முத நாள் வச்ச அந்த பிள்ளையார வந்து தட்டி காய வச்சு வச்சிருப்பாங்க. இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சிறுவீட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அப்ப அந்த சமயத்துல அதாவது காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பெண்கள்லாம் சேர்ந்து வீட்டுக்கு முன்னாடி, இதை வந்து எப்ப பண்ணுவோம் அப்படின்னா இந்த தை மாதத்துல வர ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அப்ப என்ன செய்யறது, வெளியில வந்து எப்படி பொங்கல் பண்றோமோ அத மாதிரியே வீடு மாதிரி சின்னதா நம்மளே மண்ணாலே கட்டி நடுப்புற பொங்கல் பானையை வச்சு
சமைச்சு குட்டி 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 இலை பறிச்சுட்டு வந்து அந்த இலையில வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது. இது வந்து சிறு வீட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இதுல பூவரசு பூ, செம்பருத்தி பூ இதெல்லாம் பயன்படுத்தி இந்த பூஜைய பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பழம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் இருக்கும். அதுல வந்து கற்பூரம் ஏற்றி என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பூஜைய முடிச்சு எல்லாருக்கும், எல்லா சின்ன பசங்களுக்கும், பக்கத்துல பக்கத்து வீடு பக்கத்து வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, அந்த பொங்கலை கொடுப்பாங்க. இது சிறு வீட்டு பொங்கல். இந்த இத வந்து என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பண்ற நாள்ல சின்ன குழந்தைங்களை என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து சின்ன குழந்தைகள் செய்யற பொங்கல், அதனால அந்த குழந்தைங்களை என்ன செய்யணும், திட்டாம அன்னைக்கு மட்டும், அன்னைக்கு அந்த சிறு வீட்டு பொங்கல் வைக்கிற அன்னைக்கு அந்த குழந்தைங்களை திட்டவே கூடாது அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சிருக்கனால அந்த குழந்தைங்க வந்து தானாவே பொங்கல் பண்ணி அவங்களே, அதாவது வாழ்க்கையில அவங்க வந்து தானா எல்லாத்தையும் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறத அன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு புலப்படுத்தணும் அப்படின்னு. அப்ப சின்ன குழந்தையில இருந்தே வந்து தன்னம்பிக்கையா எதையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி இந்த பொங்கலை கொண்டாடுவாங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்னு என்னன்னாக்கா, அந்த அந்த சொன்னல அந்த இது மாட்டு பொங்கலுக்கு வைக்கிற அந்த பிள்ளையார், சாணி பிள்ளையார வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இத வந்து என்ன செய்வாங்க, ஈவினிங் ஒரு மாலை நேரத்துல எல்லா இதையும் அந்த 30 நாளும், அந்த 30, 31, 32 நாள் ஏன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கும் வச்சிருப்போம் பாத்தீங்களா, எல்லாத்தையும் ஒரு கூடையில எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல உள்ள அத்தனை பெண்களும், ஏன்னா அந்த காலத்தெல்லாம் வந்து கன்னி பெண்கள்லாம் வந்து அவ்வளவுதான் வெளியில எல்லாம் வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயேதான் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பெண்களும் அந்த கூடையில எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு மேளம் நாதஸ்வரம் அந்த ஊர்ல எல்லா நாதஸ்வரத்தோட அப்படியே எல்லா பெண்களும் நடந்து வருவாங்க. அதாவது பெண்களுக்கு முன்னாடி மேளதாளத்தோட அந்த நாதஸ்வரம் வாசிச்சுட்டு, மேல வாசிச்சுட்டு முன்னாடி போவாங்க. பின்னாடி வந்து இந்த கன்னி பெண்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பின்னாடி வருவாங்க. அந்த எல்லா இதையும் எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்வாங்கன்னா ஆத்துல கொண்டு கொட்டிட்டு அங்க எடுத்துட்டு போய் என்ன செய்வாங்கன்னா வீட்டுல இருந்து வரும்போதே பொங்கல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. அதை வச்சு அந்த ஆத்துல அந்த ஆத்து ஓரமாவே வச்சு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு அந்த மேல அடிச்சவங்க, நாதஸ்வரம் வாசிச்சவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்களை வச்சு காசு கொடுக்க சொல்லுவாங்க. எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க. அப்ப காசு கொடுத்துட்டு அந்த ஆத்து மணல்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த இதெல்லாம் கொட்டினாங்க பாத்தீங்களா, கொட்டிட்டு அங்கேயே என்ன செய்வாங்கன்னா கும்மி அடிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பாட்டு பாடி அந்த ஆத்துலயே என்ன செய்வாங்க, கும்மி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப நடந்து வந்து ஏதாவது ஒரு கோயில் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயிலோ இல்ல சிவன் கோயிலோ ஏதோ ஒண்ணு இருக்கும், அந்த கோயில் வாசல்லையும் வந்து என்ன செய்வாங்க, எல்லா பெண்களும் சேர்ந்து கும்மி அடிச்சு பாட்டு பாடி ஏதாவது, அதாவது கும்மி பாட்டு அந்த மாதிரி என்ன பாட்டுனாலும், அதாவது பழைய காலத்துல உள்ள பாடுகள் எல்லாம் பாடுவாங்க. பாடி எல்லாரும் என்ன செய்வாங்க, கும்மி அடிப்பாங்க. கும்மி அடிச்சுட்டு எல்லாரையும் வழி, அதாவது வழி அனுப்புறது அப்படின்னு, இந்த பொங்கல் மாட்டு பொங்கல் இதெல்லாம் வழி அனுப்புறது, அந்த குழந்தைங்க மூலமா வழி அனுப்புறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லாரையும், எல்லாரும் போய் சேர்ற வரைக்கும் எல்லாரையும் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொங்கல் வந்து இனிதா வந்து முடியும் அப்படின்னு ரொம்ப சிறப்பா, அதாவது இன்னும் சொல்ல போனாக்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊர்ல இவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கறது அன்னைக்குதான் தெரியும். ஏன்னா அவ்வளோ பெண்கள் அன்னைக்கு வெளில வருவாங்க பாத்தீங்களா, அதை பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்கும், அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நடக்கிறது வந்து எல்லா பெண்களும் ஆத்துக்கு போறது, திரும்ப எல்லா பெண்களும் வந்து ஒவ்வொரு வீடா கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா அந்த கன்னி பொங்கல் அன்னைக்கு ரொம்ப நல்லா நடக்கும். இந்த மாதிரி 4 நாளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொங்கல் ஆரம்பிக்கிறது தான் தெரியும். 4 நாள்ல பாத்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு, 4 நாள் அது காட்டி போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப இந்த பொங்கல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வருஷம் முழுவதும் ஒரு சக்தியை கொடுக்குற ஒரு பொங்கலாக நமக்கு இருக்கு. அதனால இந்த பொங்கல் நாள்ல நம்ம வந்து எல்லாருக்கும், அதாவது இந்த பொங்கல் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த பொங்கல் நாள்ல எல்லாரும் அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாம் நடக்கணும், அதே மாதிரி நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த பொங்கல் நாள்ல என்னோட பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி என்னோட உரையை நிறைவு செய்வேன். திருச்சி சம்பளம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தந்துட்டு இருக்கிற பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் சிவசிவ அன்பே குரு அன்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி சம்பளம். சிவாய நமத்திருச்சி சம்பளம்மா.
அப்படியே கண்ண மூடி மெய் மெய் மறந்து உட்காந்துட்டேன். என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப அருமையா இருந்தது. பந்தனகோபால் சார் இருக்கீங்களா? இல்ல இல்ல, வீடியோ பண்ணாதீங்கம்மா, வீடியோ இருக்கட்டும்மா, ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. மதனகோபால் சார் இருக்கீங்களா? டாக்டர் மதனகோபால் இருக்கேன் ஐயா, இருக்கேன், லைவ்ல இருக்கேன். சொல்லுங்க ஐயா. உண்மையிலேயே ஒரு பொங்கல் கொண்டாடிய அனுபவம் என்னன்னா, ஆதி காலத்திலிருந்து மறந்ததெல்லாம் இப்ப நினைவுக்கு வருது. எல்லாம் போனது, பட்டம் விட்டது, காணும்பொங்கல், கன்னி பொங்கல், இதெல்லாம் வரிசையா அதனுடைய உண்மையிலேயே அருமையா இருந்தது. ஒரு அதாவது என்ன சொன்னா, பொங்கல் பண்டிகை படம் பார்த்த மாதிரி ஒரு 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 உணர்வு. அதனுடைய பழசு பழசு அப்படியே கிண்டி, இந்த பழைய படங்கள்லாம் இருக்கு பாருங்க, வசனங்கள் படங்கள், அந்த படங்களை எல்லாம் அப்படியே பஸ்ஸில் போகும்போது உட்கார்ந்து அப்படியே நினைவுபடுத்தி பார்த்து ரசித்து ருசிப்போம். அது மாதிரி ஒரு ஒரு நல்ல அனுபவம் இங்கே இருந்தது. அதாவது மறந்து போனவற்றை திரும்பவும் ஞாபகப்படுத்தும் போது நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இதை வந்து மறுபடியும் நடைமுறைக்கு மக்கள் கொண்டு வந்தான் என்ன, அதாவது அந்த காலத்து பொங்கல், இந்த நடைமுறை காலத்து பொங்கல், கலியுகத்து பொங்கல்னு பிரிக்கிற அளவுக்கு சூழல் அமைஞ்சு இருக்குங்கிறத சொல்ல வரேன். ஆக நல்ல விளக்கங்கள், அருமையான விளக்கங்கள், கழிச்சான விளக்கங்கள். இன்று வந்து அநேகம் பேர் இதை வந்து இப்போ பல வேலைப்படுவதனால பார்க்காம இருக்கலாம், கட்டாயம் எல்லாரும் கேட்பாங்க, கேட்டு ஒரு அனுபவங்கள் இருப்பாங்க. உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக அமைத்தீர்கள் அம்மா. உண்மையிலேயே நன்றி, நன்றி, நன்றி. காரைக்குடியிலிருந்து மருத்துவர் மதன் நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, கருத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. அந்த ஒரு பேச்சில் வந்து அந்த அருள் இருக்கு பாருங்க, அந்த அருள், அந்த ஈடுபாடு, நல்ல தெளிவாக நின்று நிதானிச்சு அழகாக பசுமரத்தில் ஆணி பாயும் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஒரு பேச்சு கேட்டதற்கு உண்மையிலே ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. இன்னும் சந்தர்ப்பம் சரியாக லேட்டாக வரக்கூடிய கரெக்டான டயத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டேன். நல்ல பிரயோஜனம், நல்ல. ஏன்னா பொங்கல்னால் என்ன, சக்கரை பொங்கல் சாக்கிறது, ரைட்டு, ஓகே. இந்த காலத்தில் பசங்களுக்கு என்ன அங்கிள், வீட்டுக்கு வீடு போனால் வெறும் பொங்கலாக கொடுக்குறாங்க. பொங்கல் இல்லாமல் வேறு ஏதாவது கொடுத்தாலும் சாப்பிட்றாப்புல இருக்கும். காலையில் நம்ம வீட்டு வந்துச்சா பொங்கல், அங்கே போனால் அதே சக்கரை பொங்கல், அங்கே போனால் அதே சக்கரை பொங்கல். சில இடத்துல சக்கரை இனிப்பு அதிகமாக இருக்குது, சில இடத்துல கொஞ்சம் இருக்குது. இதுதான் பொங்கல். என்ன பொங்கல் அதுக்கு வந்து, இன்றைக்கி அவங்க வீட்டில் பொங்கல், நாளைக்கு அவங்க வீட்டில் பொங்கல், இப்படி ஒரு வாரமாக போகிறோம். பொங்கலாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமா இல்லையா? இடையில என்றைக்காவது அம்மாட்ட பொங்கல் கிண்டுங்கன்னா பொங்கல் கிண்டவே மாட்டாங்க. அதை நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அந்த பொங்கல் அன்னைக்கு அதை பொங்கலை சாப்பிட்டு சுவைத்தால் அதற்கென்று ஒரு தனி சுவை இருக்கிறது என்று. உண்மையிலே அது ஒரு 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 பா ஒரு ஒரு பா அதாவது ஒரு அதை அது என்ன பகுத்துணர்ந்து அதை தெளிவுணர்ந்து ஒரு பெரிய அனுபவம்மா. உண்மையிலே அது வந்து அன்னைக்கின்னு ஒரு சுவை இருக்குன்னு சொன்னால், அதாவது அடுப்படியில் பெண்கள் சமைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க மனநிலைமையை பொறுத்து தான் அடுப்பில் உள்ள சுவை கூடும் இல்லைங்களா? சுவை காரமாக இருந்தால் காட்டமாக இருந்தால் காட்டமாக இருக்காங்கன்னு அர்த்தம், அன்பாக இருந்து வந்தாங்கன்னா அது மாதிரி இருக்கும்னு அர்த்தம். ஆக உண்மையிலேயே நாங்கள் வந்து இப்போ பாருங்கள், பொங்கல் நிறைய சாப்பிட்டுட்டோம், வயிறு நிறைஞ்சு போச்சு. இனி போய் காலையில் எப்படி பொங்கல் சாப்பிட்றது எங்களுக்கு தெரியலையே. நல்லா இருக்குது உண்மையிலே, அருமையாக அமைச்சிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, நன்றி, 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 ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. அதுவும் பாருங்கள், உண்மையிலேயே சித்திரம்பலம் சொல்லி ஆரம்பிக்கும் போதே அந்த அருள் வந்து நல்ல இதாக இருந்ததும்மா. வாழ்க வளமுடன், நிறைவுடன், நலமுடன் அம்மா. விஜயலட்சுமிமா, உண்மையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்கம்மா. நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் ஏன்னா மக்கள் தான் வந்து ஈடுபாடு கம்மியா இருக்கு. இருந்தாலும் வந்து கூடிய விரைவில் வந்து உங்கள் ஸ்பீச் வந்து உலகத்துக்கு தெரியும். சாருக்கு வந்து 60-70 பிளஸ்மா இருக்கு வயசு. ஐயா இருக்கு அதுல வீடியோல 70 வயசுக்கு மேல இருக்கும் அவருக்கு, 70 பிளஸ், அவர் 69 வயசு அவருக்கு. ஓ சரி சரி. ஐயா நிறைய விஷயங்கள் பேசுவாரு, நிறைய மருத்துவ நிகழ்ச்சி எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. நீங்களும் வாங்க, நம்ம சேனலுக்கு வாங்க. கூடிய விரைவில் வந்து பெரிய புராணம் எடுக்கிறோம் நம்ம. அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பேசுனீங்களாம்மா, இருங்க நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். சிவாய் நம்ம திருச்சிட்டு நம்ம ரொம்ப அருமையா இருந்துருமா. நன்றி, நன்றி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன்.